There all are very important equipment, and our Henry sir, they are a great support to the university as well as the agriculture department, sir. Their role is very commendable, I want to say at this point of time. Thank you. அப்புறம் வந்து இந்த பூக்கும் காலங்களில் மட்டும்தான் வந்து இந்த தேன் இருக்கும், அதாவது ரப்பர் பூக்கும் காலங்களில் மட்டும்தான் இந்த தேன் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் வந்துட்டு ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த மாதிரி ரப்பர் தோட்டத்தில் அந்த இலைகளில் வந்து இந்த தேன் கிடைக்குது, பூ பூக்கக்கூடிய காலங்களில் கிடைக்குது. அந்த பூ பூக்கக்கூடிய காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம், ஜனவரி மாதம் ஒரு 7-10 நாள் இவ்வளோ தான் வந்து அந்த அந்த தேன் இருக்கும். அந்த சமயத்தை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக வந்து மைக்ரேஷன் பண்ணுவாங்க தமிழ்நாட்டிலேருந்து, அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் மற்ற எல்லா இடங்கள்லேருந்து இந்த ஒரு 10 நாள் எப்போ தேன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மைக்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். இப்போ தான் இப்போ நம்ம இந்த சமயம் வந்து அவங்களுக்கு மைக்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த சீசன். அப்புறம் வந்து வானிலை நிகழ்வுகள் வந்து இந்த சமயத்தில் ரொம்ப முக்கியம். தேன் கிடைக்கக்கூடிய சமயத்தில் இந்த மழை பெஞ்சு அந்த தேனை வந்து வாஷ் பண்ணிடுச்சுன்னா அந்த தேன் கிடைக்காம போயிடுது. இது வந்து ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது இந்த தேனீ விவசாயிகளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வானிலை நிகழ்வுகள் இலைகளில் உள்ள மதுர சுரப்புகளிலிருந்து தேன் வருவதை பாதிக்கிறது. மழை இலைகளிலிருந்து தேனை கழுவி அல்லது நீர்த்து போக செய்வதால் தேனீ வளர்ப்பாளர்களுக்கு கடுமையான பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. சார், திஸ் ரப்பர் ஹனி, ஈவன் தோ இட் இஸ் வெரி குட், இஃப் தேர் இஸ் அ ரெயின்ஃபால் டியூரிங் தி மொத்தம் வந்து 6 லட்சம் ஹெக்டேர்ல நம்ம வந்து குறைஞ்சது 80,000 டன் தேன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. இந்த ரப்பர்ல மட்டும் நீங்க தேன் வச்சு எடுத்தீங்கனாலே 80,000 டன் எடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எடுக்கிறது கேரளா தமிழ்நாடு எல்லாம் சேர்த்து 6,000 டன் தான். பொட்டன்சியல் நிறைய இருக்கு, வாய்ப்புகள் வந்து நிறைய அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு விஷயம். There is a potential for 80,000 tons of honey in the rubber pellet itself, sir. But actually, we are tapping only around 6,000 tons. That means there is a gap of more than that 90%, sir. That's what we want to say. So it can be increased by around 10 times or 11 times it can be increased. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம் பீக்கீப்பர் சொசைட்டி. இது வந்து 1937 மார்த்தாண்டம் பீக்கீப்பர் சொசைட்டி வாஸ் ஸ்டார்டட் இன் 1937. Now it is functioning under the aegis of KVAB, Kaveri Village Justice Board. இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாருமே அதில் வந்து நிறைய பேர் அதில் உறுப்பினர்களாக இருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ரப்பர் தோட்டங்களில் நம்ம உற்பத்தி ஆகக்கூடிய தேனை வந்து இங்கே கொண்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கொண்டு வந்து வருஷம் வருஷம் அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அதை வாங்கி எல்லாத்துக்கும் வீட்டுக்கு வாங்கி அதை வந்து பாட்டில் அடைச்சி காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி போர்ட் மூலமாகவோ அந்த சொசைட்டி மூலமாகவோ சேல் பண்ணுறாங்க. நான் அப்போவே சொன்ன மாதிரி ஒரே இடத்துல பேரல் பேரலாக தேன் பார்க்கணும்னா சவுத் இந்தியாவில் மார்த்தாண்டத்துக்கு தான் வரணும். இஃப் யூ வாண்ட் டு சி பேரல்ஸ் ஆஃப் மணி சார், யூ ஹவ் டு கம் டு மார்த்தாண்டம். த ஒன்லி பிளேஸ் இன் சவுத் இந்தியா வேர் யூ கேன் சி பேரல்ஸ் ஆஃப் மணி அட் ஒன் பாயிண்ட் இஸ் மார்த்தாண்டம் சார். This is the honey, you must have seen this brand, that is Marthandam honey. It is sold by the Marthandam Society as well as the Kari Village Industries Board. So it is supplied through Tamil Nadu also. So that is the pride of this area, that is the pride of this area. Next slide. அக்டோபர் அளவு நவம்பர் மாதத்தில் தேனி கிளை நல்ல தேனி இருக்கு, அதை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி அதை திருப்பி திருப்பி வரும்
Pagawa ba kada unang nila?